Hello viewers, I'm Aitli. In 12th max differentials and partial derivatives le exercise 8.2 le first le second sum in the video le paakalam question paarenga. Find the differential dy for each of the following function appdin solirukanga. So the differentiation dy by dx kandupidichona adha dy equal to matta enna abindrathu ezhudna podum. So differential dy kandupidikkaradhukku avanga kuduthirukka second question paathina y is equal to 3 plus sin 2x the whole power 2 by 3 in kuduthirukanga. So y is equal to 3 plus sin 2x the whole power 2 by 3 na idha namma differentiate panna porom. So differentiation na dy by dx with respect to x nala dx nu ezhudikalam. Differentiation la power la irundha modhalla adhu dhaan pannum. So power munadi vandrum, power la onnu reduce aidum appadina 2 by 3 munadi vandrum, keela irukiradhu appadiye ezhudikonga, inga onnu reduce panikonga into inner function differentiation pannana 3 க்கு வந்து நமக்கு 0 ஆயிடும். ஏன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம். sin 2x வந்து cos 2x ஆயிடும். கூட பார்த்தீங்கன்னா வெறும் x இல்லை, இங்கே 2x உம் இருக்கிறதுனால 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 ஆயிடும். ஸோ இது மாதிரி இது செயின் ரூல் படி லைனாக டிஃபரன்ஷியேஷன் பண்ணிகிட்டே வரணும். ஸோ நம்ம முதல்ல பவருக்கு பண்ணோம். ஸோ பவரில் ஒன்று ரிடியூஸ் பண்ணோம், அப்புறம் உள்ளே இருக்கிறதுக்கு பண்ணும்போது இது வந்து 0. sin 2x-க்கு cos 2x ஆகிடும், 2x-க்கு மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 ஆகிடும். இப்போ பாருங்கள் பவர் நம்ம இங்கே எல்சிஎம் எடுத்தோன்னா இங்கே 2 - 3/2 ஆகிடும், 3 ஆகிடும். இங்கே எல்சிஎம் எடுக்கும்போது இது -1/3, -1/3 எழுதுறது நெகட்டிவில் இருந்துச்சுன்னா டினாமினேட்டரில் எழுதிக்கோங்க பேஸை. ஸோ இது 2 2s are 4 எழுதிக்கிறேன், 4/3 காஸ் 2x. இதை வந்து டினாமினேட்டரில் இருந்து, ஏன்னா பவர் வந்து -1/3 வருது. ஸோ -1/3 வந்துச்சுன்னா இதை கீழே எழுதிக்கலாம், பேஸில் எழுதிக்கலாம். ஸோ இது 3 + sin 2x த ஹோல் பவர் 1/3 ஆகிடும். ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். ஆனால் dy தான் கேட்டிருக்காங்க, பை dx-ஐ ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு எடுத்துகிட்டு வந்து மல்டிப்ளைல எழுதி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.